தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக பல்லடம் அருகே சொத்து தகராறில் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அண்ணாநகர் நகர் பகுதியை சேர்ந்தவர் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கந்தசுவாமி இவருக்கும் இவரது அண்ணன் சண்முகத்திற்கும் இடையே சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதில் கந்தசாமிக்கு ஒன்றரை ஏக்கர் நிலமும் கந்தசாமியின் அண்ணன் சண்முகத்திற்கு ஒரு ஏக்கர் நிலமும் வட்டாட்சியர் மூலமாக பிரித்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கந்தசாமியின் அண்ணன் சண்முகம் விட்டதால் அவருக்கு சொந்தமான இடத்தை அவரது மகள் பிரியாவுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதில் பிரியாவின் கணவர் அசோக் கந்தசாமியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் இன்று காலை கந்தசாமியிடம் அசோக் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்து அசோக் கந்தசாமியையும் அவரது மகன் இளங்கோவையும் எதிர்பார்க்காத நேரத்தில் கல்லை எடுத்து தலையில் பலமாக தாக்கியதில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உள்ளனர் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கந்தசாமி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்